எட்டு வேலை சாலை நமது பகுதி மக்கள் கேட்காத ஒரு சாலை. உண்மையிலேயே இந்த திட்டம் பழனிசாமி அவர்கள் தனது சுயநலத்திற்காக மத்திய அரசிலே கேட்ட திட்டம் என்பதுதான் இங்கே உள்ள மக்கள் அனைவரின் கருத்து. இந்த பேருந்து கட்டண உயர்வு எல்லா மக்களையும் பாதித்து மிகவும் வாட்டி வதக்கின்றது. இங்கே மத்திய அரசாங்கம் பூமியை தேண்டி வைரமே கிடைத்தாலும் அது தேவையில்லை என்பதுதான் நமது மக்களின் கோரிக்கை. அறுவை மகள் அனிதா போன்றவர்களின் மரணம் சம்பவிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலையை தமிழகம் சந்தித்தது. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்கின்ற வகையிலே நாம் தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படாவிட்டால் நாம் அனைவரும் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகையிட்டு அங்கேயே நாம் அனைவரும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் தயார். இங்கே இருக்கின்ற இந்த எடுபடி அரசாங்கத்திற்கும் மத்தியிலே ஆளுகின்ற மக்கள் விரோத அரசாங்கத்திற்கும் எடுத்துரைப்பதற்காகத்தான், எச்சரிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இங்கே நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வருவேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தை பாலைவனமாக ஆக்குவதற்காக மத்தியிலே ஆள்பவர்களிடம் கை கட்டி வாய்ப்பத்தி ஏவல் செய்கிறார். விவசாய சங்கங்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கைகளுக்கு அனைத்து போராட்டங்களிலும் நாம் கலந்து கொண்டு தமிழக விவசாயிகளுக்கு நாம் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் நாம் எதிர்ப்போம் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் தலை நிமிரட்டும், தமிழர் வாழ்வு மலரட்டும்.